இங்க ஒரு சயின்டிஸ்ட் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாரு. அது என்னன்னா, இறந்து போன ஒரு பொண்ணோட டெட் பாடியை கொண்டு வந்திருப்பாரு. இறந்து போறப்போ அந்த பொண்ணு வந்துட்டு பிரெக்னெண்டா தான் இருப்பா. அதனால அந்த குழந்தைய வந்துட்டு அப்படியே உள்ளே இறந்து போயிட்டு இருக்கும். இப்போ இந்த ஆள் வந்துட்டு இந்த இறந்து போன பொண்ணுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவார்னா, ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை இருக்கும், அந்த குழந்தையோட பிரெயினை கட் பண்ணி இந்த பொண்ணோட பிரெயின்குள்ள அட்டாச் பண்ணிடுவாரு. இப்படி பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து இந்த பொண்ணோட உருவத்துல இந்த உலகத்துல பிறக்குது. இப்போ என்னமோ டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ணிட்டு எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்துட்டு கண்ணை திறந்து பாப்பா. இப்போ பாக்குறதுக்கு என்னமோ இந்த பொண்ணு வந்துட்டு பெரிய பொண்ணு மாதிரி தான் இருப்பா. ஆனா இது வந்துட்டு ஒரு குழந்தை அப்படின்றதுனால வந்துட்டு குழந்தைங்க என்னெல்லாம் பண்ணுமோ அதே தான் இந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா இவ்வளோ பெரிய பொண்ணு வந்துட்டு குழந்தைக்கு இருக்கிற மெச்சூரிட்டி தான் இருக்கு. அதனால வந்துட்டு இந்த பொண்ணு அவளோட லைஃப்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவா. இந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருப்பா. உயிரோடு இருக்கிறப்போ வந்துட்டு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சதுனால நம்ம குழந்தை இந்த உலகத்துல பிறந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்றதுக்காக தான் ரெண்டு பேரும் இறந்து போயிருப்பாங்க. படத்தோட லாஸ்ட்ல வந்துட்டு இந்த பொண்ணு உயிரோடு கொண்டு வந்த சயின்டிஸ்ட் இறந்து போயிருவாரு. இந்த பொண்ணு அந்த சயின்டிஸ்ட்டை பார்த்தே தான் வளர்ந்துருப்பா. அதனால அவர் வந்துட்டு பாதிலே விட்டுட்டு போன எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ இந்த பொண்ணு தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவா.